very happy. Bahubali 2 வந்து உண்மையா சொல்ல போனா ஒரு விளம்பரமுமே இல்லாம இந்த தேதிக்கு ரிலீஸ் ஆகுதுன்னு அறிவிச்சா மட்டுமே போதும், அது தானா ஓடி இருக்கும். பட் அவங்க அது ஒரு கடமை, அவங்க பிரஸ் மீட் நடத்தணும், விளம்பரம் பண்ணணுன்றது ரொம்ப பெரிய எதிர்பார்ப்பு. நான் என்னுடைய தொழில் ரீதியா பல ஊர்களுக்கு போறேன், எல்லாத்துக்கும் அந்த ஏப்ரல் 28 நேரத்துலேருந்து எல்லாத்துக்கும் போயிருப்பேன். நான் கேரளாலேருந்து வரேன், அவங்க எல்லாருமே கேட்குற ஒரே கேள்வி அதுதான், சார் 28 கண்டிப்பாக வந்துடும்ல, ஏதோ ஒரு பெரிய திருவிழாக்கு வெயிட் பண்ணுற மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்கள மாதிரி எனக்கு ரொம்ப நர்வஸாக இருக்கு. ஏன்னா இந்த படம் பொறுத்த வரைக்கும் இது யாருமே, நான் இந்த படத்தில் நடித்தேன், அவங்க இந்த படத்தில் காஸ்டியூம் பண்ணாங்கன்னு, இது எங்கள் படமாக தான் எங்களுக்குள்ள ஒரு ஃபீலிங். ஏன்னா அவ்வளோ நாள் ட்ராவல் பண்ணியிருக்கோம். நீங்கள் எல்லாம் பிரபாஸை கேள்வி கேட்டீங்க, வேறு எந்த ஹீரோவாவது இதுக்கு மேட்ச் ஆகணும்னு நிச்சயமாக மேட்ச் ஆக மாட்டோம். ஏன்னா 5 வருஷம் வேறு எந்த ஹீரோவும் பொறுமையாக இவ்வளோ காக்க முடியுமான்னு தெரியல. ஸோ இதே மாதிரி தான் ராணா. இந்த படத்துல என்னோட கேரக்டர் பாகுபலியில் எல்லாருக்கும் தெரியும் நான் வந்து ராதாவுடைய ஃபாதராக பண்ணியிருக்கேன். எனக்கு கிடைச்ச, எனக்கு எல்லாருக்கும் வந்து ஒரு கஷ்டமான ஒரு விஷயத்தை கொடுத்தாரு, பிரபாஸ் சிக்ஸ் பேக்கோட இருக்கணும், அனுஷ்கா உட்பட சிக்ஸ் பேக்கோட இருக்கணும்னு தான் சொன்னாரு. எனக்கு எனக்கு இந்த படம், இந்த பெரிய படம்ன்றதுனால கிடையாது, உண்மையாகவே இந்த படத்துல ஒரு காட்சி இருக்கு, அந்த மாதிரி ஒரு அழுத்தமான காட்சி நான் வேற எந்த படத்துல நடிக்கலன்றதுதான் உண்மை. அந்த படம் அந்த சீன் டப் பண்ண முடிச்சவொடனே ராஜ்மௌலியை கூப்பிட்டு சொன்னேன், நான் ஃபர்ஸ்ட் டைம் ஐ அம் ஃபீலிங் சம்திங்.